ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மித்ரேஷ் பிளாக். ஸோ வந்து இந்த பிளாக் எது பற்றினா, என் பர்த்டேக்காக எங்கள் அப்பா வந்து ஒரு கிஃப்ட் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து லேட்டாக டெலிவரி ஆகிடுச்சு, இப்போ தான் வந்துச்சு. அது என்னன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு கேம் ஸ்டிக்கு. ஸோ இது வந்து PS4 மாதிரி ஒரு கன்சோல் தான். இது வந்து ஒரு பென்ட்ரைவ் மாதிரி இருக்கும். ஸோ இது TVSDMI-ல கனெக்ட் பண்ணால் கன்சோல் வந்து கனெக்ட் ஆகிடும், அண்ட் பவர் சப்ளை கொடுத்தா ஆன் ஆயிரும். ஸோ உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இது ஓப்பன் பண்ண உடனே இதுதான் இந்த கேம் ஸ்டிக். ஸோ இது வந்து பென்ட்ரைவ் மாதிரி இருக்குது. இதை நான் சொன்ன மாதிரியே TVSDMI-ல கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்து என்னன்னா, ரெண்டு PS4 கண்ட்ரோலர் மாதிரியே ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ PS4 கண்ட்ரோலரில் R1, R2, L1, L2 மாதிரி இருக்கும். ஆனால் இதில் நம்பர் சீக்வன்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது PS2 டைப் கண்ட்ரோலர் மாதிரியே இருக்குது. அது இதே மாதிரி இன்னொரு கண்ட்ரோலரும் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக ரெண்டு கண்ட்ரோலர் இந்த கேம் ஸ்டிக்கோடு கொடுத்துட்றாங்க. அண்ட் அடுத்து வந்து இந்த மாதிரி ஒரு USB மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இந்த கேம் ஸ்டிக்கில் கொடுத்துட்டோன்னா இதில் தான் எல்லா கேம்ஸும் இருக்குது. ஸோ 90s கேம்ஸ், 2000 கேம்ஸ், ஸோ அதெல்லாம் நான் விளாண்டதில்லை. அந்த கேம்ஸ் அண்டு PS1, PS2 எல்லாம் அந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு. அந்த பென்ட்ரைவ் மாதிரி தான். ஸோ இது கனெக்ட் பண்ணுறப்போமா அந்த கேம்ஸ் எல்லாம் காமிக்கிறதுக்காக இந்த USB. அண்ட் செகண்ட் திங் வந்து, ஸோ இதுதான் அந்த பவர் சப்ளை கொடுக்குற கேபிள். ஸோ இது எல்லாமே இந்த பவர் இதில் தான் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு வால் மவுண்டிங் பண்ண டிவிலெலாம் நீங்கள் கனெக்ட் பண்ண முடியலன்னா ஒரு எக்ஸ்டெண்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் அதில் கனெக்ட் பண்ணிட்டு பவர் சப்ளை கொடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோ தான், உள்ள அவ்வளோ தான் இருக்குது. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் கனெக்ட் பண்ணிட்டு சொல்கிறேன். இப்போ வந்து அந்த கேம் ஸ்டிக் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு டிவியில். ஸோ அது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். நீங்கள் எந்த SDMI-ல கனெக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதுதான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். அப்போ தான் அந்த கேம் ஸ்டிக்ஸ் ஆஃபர் ஓப்பன் ஆகும். அண்ட் இதுதான் அந்த கேம் ஸ்டிக்கில் இருக்கிற எல்லா கேம்ஸும். ஸோ நம்ம வந்து எதாவது கேம் போட்டு டெஸ்ட் பண்ணலாம். அண்ட் விளையாடுறதுக்கு முன்னாடி கண்ட்ரோலர் கீழே வந்து ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது நீங்கள் ஆனில் இருக்கான்னு செக் பண்ணிட்டு விளையாட ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் நம்ம PS1 செலக்ட் பண்ணும்போது PS1-ஓட கேம்ஸும் லிஸ்ட்டாக காமிக்கும். அதே மாதிரி தான் எல்லாம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், FC செலக்ட் பண்ணோன்னா அதில் எல்லாம் என்ன கேம்ஸ் வருதோ அது லிஸ்ட் காமிக்கும். இப்போ நம்ம சூப்பர் மரியோ வந்து ஒரு கேம் போட்டிருக்கோம். சூப்பர் மரியோ வேர்ல்ட் கேம் வந்து 1990s வந்த டைமில் வந்து வந்த கேம் போல். ஸோ அதுதான் இப்போ விளாண்டு ட்ரை பண்ண போகிறோம். எல்லாருன்னே தெரியல, அவுட் ஆயிட்டேன். ட்ரை பண்ணுவோம். ஸோ காய்ஸ், இந்த கேம் ஸ்டிக்கு பற்றி வீடியோ எடுக்கிறதுக்காக தான் இன்றைக்கி வ்ளாக் பண்ணியிருந்தேன்.
இது ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஸோ டைம் கிடைக்கும் போதெல்லாம் ப்ளே ஸ்டேஷன் எப்படி விளாட்றணும் அதே மாதிரி இதையும் விளாடுவேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.